அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் shsswaminatha ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. நமது சேனலை மாபெரும் வெற்றி சேனலாக மாற்றிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். இன்று எண்ணம் போல் வாழ்வு, அப்படி என்றால் என்ன? வாருங்கள், காணலாம். நமக்கு தீமை செய்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களின் தவறுகளை மன்னிக்கும் குணம் படைத்தவர்களுக்கு இதய நோய் உள்ளிட்ட எந்தவித நோய்களும் எட்டி பார்க்காது என்று அண்மையில் வந்த ஆய்வு முடிவு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. மனிதர்களின் மனதிற்கும் உடல் நலத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில பல்கலைக்கழக ஆய்வுக் குழுவினர் ஆய்வுகள் மேற்கொண்டனர். 200 பேர் பங்கேற்ற அந்த ஆய்வில் 100 பேரிடம், உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் மீது நீங்கள் எப்படி ஆத்திரம் அடைவீர்கள், அவரை எப்படி பழிவாங்குவது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. மீதமுள்ள 100 பேரிடம், நண்பர்கள் தவறு செய்த பிறகும் அதை மன்னித்து மறந்து விடுவது போன்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. 5 நிமிடம் கழித்து அதே நிகழ்வுகளை மீண்டும் நினைத்து பார்க்க வைத்து அவர்களது குருதி ஓட்டம், அதாவது இரத்த அழுத்தம் சோதனை செய்யப்பட்டது. நண்பர்களின் தவறுக்கு ஆத்திரப்பட்ட 100 பேரின் குருதி ஓட்டம், அதாவது இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் மிக அதிகமாக வேகமாக பாய்ந்தது. மறப்போம், மன்னிப்போம் என்ற மன்னிக்கும் குணம் கொண்ட 100 பேரின் குருதியோட்டம், அதாவது இரத்த அழுத்தம் சீராக இருந்ததும் தெரிய வந்தது. இந்த ஆய்வு குறித்து கருத்து தெரிவித்த குழுவின் தலைமை பேராசிரியர் டாக்டர் பிரிட்டார் லார்சன், மன்னிக்கும் மனம் இல்லாதவர்களின் குருதி ஓட்டம், அதாவது இரத்த அழுத்தம் ஆத்திரப்படும்போது மட்டுமின்றி நீண்ட நேர பாதிப்பை சந்திக்கிறது, அதனால் அவர்கள் இரத்த கொதிப்பிற்கு ஆளாகி இதய நோயை சந்திக்க நேரிடலாம். அதே நேரம் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களுக்கு இதய துடிப்பு சீராக இருந்ததும் மன்னித்ததால் ஏற்பட்ட மன அமைதி காரணமாக இதயத்துக்கு குருதியோட்டம், அதாவது இரத்த அழுத்தம் அதிகரித்து அது வலுவடைந்ததும் சோதனையில் தெரிந்தது. இது நீண்டகால அடிப்படையில் அவர்களது ஒட்டுமொத்த உடல்நலனுக்கும் நன்மை தரும் என்று கூறியுள்ளார். இந்த ஆய்வு முடிவு அமெரிக்காவில் வெளியாகும் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டது. இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எண்ணம்போல் வாழ்வு என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். மன்னிக்கும் மனமுடைய மக்களும் பழகும்போது நம்மை அறியாமலேயே அந்த பழக்க வழக்கமும் நம்முடன் வந்து ஒட்டிக்கொள்கிறது. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிக்கும் மனம் தானே முளைத்துவிடும். மன்னிப்பு வாழ்க்கையை உருவாக்குகிறது, மன்னிப்பு மனிதர்களை உருவாக்குகிறது. மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீர்கள். மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறக்காதீர்கள். வாழ்க்கை அழகானது, அதை மன்னிப்பின் மூலம் அனுபவிப்போம். எனவே
நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் கூட நன்மையே நினையுங்கள். நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழலாம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரத்தத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்த வெற்றி படியில் கால் எடி வைத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்.கே.எஸ். சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.